ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம், ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்படல, அதிகமா பாஜகவை நம்பினவர் ஓபிஎஸ் இன்னைக்கு கழட்டி விட்டு படிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அத பாஜக கழட்டி விட்டுடுச்சு ஓபிஎஸ் அப்படின்னு. டெல்லியில நடந்த கூட்டத்தினுடைய அந்த அசோகா ஹோட்டல்ல நடந்த கூட்டத்திற்கு நெருதியாக இன்னும் பல கட்சிகள் சேர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால நாம விவாதத்துக்கு வரக்கூடிய நம்ம நண்பர் வைத்தியநாதனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம அத ரொம்ப விரிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னும் அந்த அது ஒரு ஒரு இது திடீர்னு அரேஞ்ச் பண்ணது. எடப்பாடி பழனிசாமி ஒரே விடாபிடியா இருக்கிறதுனால அதுல ரெண்டு பேரையும் வச்சு பேச வேண்டாம்ங்கிற அளவுல தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. இன்னும் பலர் சேருவாங்க என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வமான தகவல் முதல்ல. ஒண்ணு, வைத்தியநாதன் சொன்னது போல மதுரைக்கு தக்க மதுரை திருச்சியில இருந்து நீங்க கூட பாத்துக்கலாம், தஞ்சாவூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த ஏரியாக்கள்ல அந்த திரு சசிகலா அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ சேர்க்காமல் ஓட்டுகளை அதிமுக இன்கேஸ் பண்ண கண்டிப்பா முடியாது. 200% உத்தரவா, ஏன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், எல்லா மாவட்டத்தோடய தொடர்பில் இருக்கிறவன், எனக்கு நல்லா தெரியும். அது அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது பாரதிய ஜனதா கட்சியை வரலாற்று பிள்ளையா போய் முடியும். எனக்கு தெரியல ஒரு ஷீல்டு கவர் அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுத்துருக்காரு அது என்ன கொடுத்துருக்காரு தெரியல அந்த கவரை கொடுத்துருக்கார். அதில் என்னென்ன எழுதப்பட்டிருக்குங்கிற விவரம் யாருக்கு தெரியல. நான் முதல்ல இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆகையினால இது வந்து இதோட நிதி எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் சேர்க்கும் போது இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்கிறவங்களை ஏங்க இந்த நேரத்தில் கூப்பிட வேண்டாம், அது ஒரு டிஸ்பியூட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து பிரதமர் மனசில் ஓபிஎஸ்க்கு அவர் கொடுத்த உத்தரவாதத்தை அவர் ஒரு துளி அளவு மறுக்கலை. அது அவருக்கு ஒரு வலி, ஒரு பெயின் அவருக்கு இருக்க தான் செய்கிறது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை போல ஒரு இரும்பு ஒரு இதயமே இல்லாத ஒரு மனிதர் அரசியல் கட்சியில் இருக்காரு. அவருக்கு சில எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும். ஒரு அரசியல் கட்சியா மோடி இதயத்துல ஓபிஎஸ் இருக்கிறாரு அப்படிங்கறதுக்காக ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அல்லது களத்துல யாருக்கு பலம் அதிகம் இருக்கு, யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கறத பார்த்து பாஜகங்கிற கட்சி காய் நகத்துமா? அந்த வகையில பார்க்கும்போது ஈபிஎஸ்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? நேற்று நடந்ததுதான் நாளைக்கு நடக்கும்னு என்ன கணிப்பு இருக்கு? ஒரு நாள், ஒரு நைட்டு போதும், ஒரு இன்சிடென்ட் போதும் மாற்றத்துக்கு. அதனால அவர்கிட்ட 65 எம்எல்ஏ இருக்காங்க. அதிமுக கோர்ட்டு நீதிமன்றங்கள் எல்லாம் அவருக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவரு அந்த கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அவரை ஆதரிச்சிருக்காங்க. நல்லது கெட்டது ரெண்டாவது. அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள், இவரை சேர்த்து வச்சதும் இவர் இந்த கவர்மெண்ட் 4.5 வருஷம் நடத்தினதுக்கு காரணம் பிஜேபியும் மோடியும் அன்னைக்கு இருந்த கவர்னரும் வெங்கையா நாயுடு தான் இதுக்கு காரணம்ங்கிறத அவங்க மனசார ஒத்துக்கிடுறாங்க. ஒத்துக்கிட்ட போய் தான் அவங்களும் நன்றி மறக்காம இருக்காங்க. எடப்பாடி அணியினரும் அதுக்கு பின்னால இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த கட்சியில இருந்து சுத்தமா இவங்களை வாஷ் அவுட் பண்ணிடணுங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரமா அதை வந்து களைந்து விட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு கூட அழைப்பு விடப்பட்டது. நான் கூட தேசிய பாதுகாப்பு கழகம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, நான் அதை எந்த பொதுவெளியிலையும் சொல்லல. எனக்கு கூட அழைத்தார்கள். நான் வெளிநாட்டில் இருக்கிற கலந்து கொள்ள முடியும். நான் கூட குஜராத் அடுத்த இதில் நான் கூட அதில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னை கூட அழைத்தார்கள். அந்த கமலாலயத்திலிருந்து என்னை அழைத்து கேட்டார்கள். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், குழந்தை வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது அப்படி இருக்கிறது. அதனால அவங்களுக்கு இந்த நாலு, நான் சொன்ன சவுத்தில் உள்ள 4 மாவட்டத்திலையும் அவங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்படி மறுத்தாது போய் அது அது வந்து தேர்தலில் தான் பிரதிபலிக்கும். இந்த கணக்கெல்லாம் முன்னாடியே போட்டிருப்பாங்க இல்லையா? பாஜக ராமநாதபுரத்துல இருந்து மோடி போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அப்ப இந்த கணக்கெல்லாம் உங்க போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் இபிஎஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல களத்துல யாரு இருக்கா, கள ரீதியா பாக்குறப்ப யாரு அப்படிங்கறது தானே அவங்க கணக்கு போடுறாங்க. ஓபிஎஸ் அந்த இடத்துல அழைத்தால் என்ன நடக்கும், நாளைக்கு அதிமுக தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை எதுவும் வந்துருமா அப்படிங்கறதையும் அவங்க யோசிச்சிருக்கலாமோ? அதாவது
ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஒரு தனி மனிதர் முடிவெடுக்க முடியாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில அது அது ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுல வந்து அரசியல் முன்னேற்றம் தான் அங்க முக்கியப்படுத்தப்படுமே தவிர ஒரு தனி மனித விருப்பு ரெண்டாவது தான் கண்டப்படும். அதன் அந்த அடிப்படையில இன்னைக்கு 65 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்கள் அடிப்படையில் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. திமுக மிக ஜீரோக்கு வந்தாச்சு. டிஎம்கே டிஎம்கே கீழே பள்ளம் தான் தரைக்கு கீழே தான் போகணும். அவ்வளவு மோசமான அதனுடைய அணுகுமுறைகள் எல்லாமே போயிட்டு இந்த 4-5 பேர் கைதாகுவாங்கிறது கணிப்பு சொல்கிறது. ஆக இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த நேரத்துல இவங்க வந்து மகா கூட்டணி ஒரு 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 இந்தியான ஒரு பெயரை வைத்து அதை அந்த அந்த பெயரை ஏற்கனவே இவங்க வச்சு 30 வருஷம் ஆச்சு, அதைத்தான் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு பெயரை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு இப்படி இன்னும் அதுக்கு பின்னால் 1008 சிக்கல் இருக்கு. நான் இப்போ இப்போ வரைக்கும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கல. அது இன்னும் சேரும்ன்றதுல எனக்கு இன்னும் 60% கூட நம்பிக்கை கிடையாது. அது இன்னும் இன்னும் உள்ள 1008 சிக்கல் இருக்கிறது. அதனால இந்த சூழ்நிலையில அன்னைக்கே ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இம்மிடியட்டா நம்மளும் ஒரு 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 வலுவா இருக்க போறோம் இருக்கிறதா, நமக்கும் சில ஆதரவுகள் இருக்கிறது, நமக்கும் எல்லா மாநிலத்தில் உள்ளவர்கள் இருக்கார்கள் என்று காண்பிப்பதற்காக அந்த நேரத்துல திரும்ப பார்க்கும் பேச வேண்டாங்கிறதுக்காக கூப்பிடப்பட்டிருக்க. அப்ப பாஜக ஒரு வலுவான கட்சி தென்னிந்தியாவில அப்படின்னு அதிமுகவை அங்க முன்னிறுத்திருக்கா? எடப்பாடி ஆதரித்திருக்கிறார்கள், தேர்தல் கமிஷன் அங்கீகரித்திருக்கிறது, தேர்தல் கமிஷன் பதிவு அதை வந்து ஒத்துட்டு இருக்கு, நீதிமன்றம் வழக்கெடுப்பு அவருக்கு சாதகமா இருக்கிறது, ஒரே ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு ஆஸ் பர் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அந்த முடிவு தான் எடுக்க முடியும். இன்னும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதனாலதான் கமா போட்டு சொல்லியிருக்காங்க, இன்னும் பல கட்சிகள் வந்து சேர்வதற்கு இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அதை நின்று பொறுத்து இன்னும் 9 மாசம் காலம் இருக்கிறது, அதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அடுத்த கட்டத்தில்.